ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது லைன் கேமிங். நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா, அது வந்து மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 12 தான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேமில் வந்து பார்ட்டு 11 வரைக்கும் முடிச்சுப்போம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வீடியோ பார்க்குறவங்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, நான் அதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்துட்டேன். அதில் வந்து நம்ம வந்து வழக்கமாக நிறைய பேர் ஏணிப்படி தான் போடுவாங்க. நான் வந்து இங்கே படிக்கட்டு போட்டு வச்சிட்டேன் பாருங்கள். அதுக்கு மேலே ஏற செமையாக இருக்கும். இங்கே பாருங்க, ஐயோ நான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இதாகிட்டு மரக்கட்டை உங்களுக்கு டைமண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட அதில் ட்ரை பண்ணலாம். நான் கஷ்டப்பட்டு டைமண்ட் சேர்த்ததெல்லாம் இதுக்கே வேஸ்ட் ஆகிடுச்சு. நிறையா ஷிப் போச்சுடா. இப்போ இதில் எப்படி பணக்காரனான்னு நீங்கள் கேட்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த கேமுக்குள்ளே வேறு லெவல் வச்சோடனேயே நான் பணக்காரன் ஆகிட்டேன். அது எப்படி தெரியுமா? லெவலை வச்சோடனே இந்த இதுக்குள்ளே இந்த என்ன அசல்ட்டு உள்ள வந்துட்டேன் செபரால் இருக்கிட்டு நான் வந்து இந்த இதுலேருந்து இதுக்குள்ளேருந்து வந்தேன். அதுக்கப்புறமேட்டு தான் உள்ளே நல்லா பே உள்ளே போய் அலசி பார்த்தேன். அதனால் துணியை அலசி பார்க்க நீங்கள் கேட்கலாம். அது அப்படி இல்லை, நல்லா தேடி பார்த்தேன். உள்ளே டைமண்ட் இருந்துச்சு, அயன்ஸு, டைமண்டு, வேறு இது கோல்ட்ஸு நிறையாவது கிடச்சிச்சு. அதனால் ஒரு சிட்டியை உருவாக்கிட்டேன். இந்த இந்த குளத்துக்கு நான் நிறையாவே செக்யூரிட்டி கொடுத்துருக்கேன். இந்த இதில் வந்து இதை நான் எதால் தயார் பண்ணியிருக்கனோ அதை இங்கே போட்டால் அந்த காசு இவனுக்கு போயிடும். அதுக்கப்புறமே நம்ம எதை தொடங்கி போகலாம். அதுக்கப்புறமேட்டு நிறைய பேர் கடை வச்சுருப்பான் இங்கே. இதில் இவன் என்னத்தை விற்கான் அப்படி கடையில்? இவன் பெட்டு விற்கிறான். ஆமாம், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயம். அதுக்கப்புறமேட்டு இவன் என்னத்தை விற்கிறான்? வாவ், இந்த திங்ஸ் விற்கிறான். சரி, இருக்கட்டு. அவன் அங்கே ஒருத்தன் தூரத்தில் நிற்கான. அவன் என்ன நிற்கான்? அவன் என்னது, இந்த தம்பி என்னத்தடா விற்றுட்டுருக்க? ஓ, நைட் ஆகுனா இவங்கிட்ட டக்குன்னு அந்த இதை போட்டுட்டு உடக்குன்னு உள்ளே போயிடு, ஓடி போயிடலாமா? ஓடி போய் நிம்மதியாக தூங்கலாம் போல இருக்க. இவங்கிட்ட தான் எல்லோரும் வருவாங்களே தவிர அந்த பெட்டு ஒருத்தன் விற்றுட்டுருக்காங்க. நான் அவங்ககிட்ட எவனும் போக மாட்டான். ஐயோ, தெரியாமல் வந்துட்டேன், அப்புறம் அடித்து பற்றி விட்ருவான். சரி, நம்ம போகலாம். நான் போய் என்னோடய டைமண்ட்ஸை போய் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா டைமண்டு வச்சு நம்ம ஒரு நிறைய கத்தி, டைமண்ட்ஸ் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் இவங்கக்கிட்ட நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. சரி நான் இவ்வளோ இது எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இவ்வளோ திங்ஸு இவன் என்ன துக்கான்? ஆமாம், இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது டைமண்ட் கொடுக்கணும். இதுக்கு வந்து கோல்டு கொடுக்கணும். கோல்டுக்கு பெட்ஸ்லாம் நிறையாவே கலெக்ஷன் வச்சுருக்கான். போட்டுடலாமா? ஐயோ, போட்டால் இருந்தால் வாங்கி எடுத்துருவோம். நம்ம போக போக வாங்கிக்கலாம். வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம டைமண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இவங்கிட்டேருந்து ஒன்றே ஒன்று வாங்கிக்கலாம். இங்கேருந்து ஏறா போடுறாடே. டே, ஐயோ, உள்ளே உள்ளமா கரெக்டாக உள்ளே போடணும். வச்சா? ஆபா, அடி போயிடுச்சு. ஆமாம், நீ இதை போட்டு போனால் என்னது, ரொம்ப காஸ்ட்லி. இந்த பச்சை கலர் எடுத்துக்கான். வேறு இவங்கிட்ட எடுத்து ஷாப்பிங் பண்ணலாம். இவனுக்கு டைமண்ட் தானே கொடுக்கணும். என்ன வச்சுருக்க? இதில் நம்ம ஒரு ரெண்டு இதை எடுக்க முடியும் டைமண்ட் கொடுத்தா. இதில் வந்து நம்ம ஒரு டைமண்ட் பிக்கக்ஸும் ஒரு கோல்டன் பிக்கக்ஸும் எடுத்துக்கலாம். இதில் போட்டு டைமண்ட் பிக்கக்ஸும் கோல்டன் பிக்கக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, கரெக்டாக விழுந்துருச்சு. கோல்டன் பிக்கக்ஸும் டைமண்ட் பிக்கக்ஸும், கோல்டன் பிக்கக்ஸ் இங்கே ஒன்று, ஐயோ இதான் கோல்டோ. அடுத்த வந்து இவனுக்கு போகணும். அடுத்தது அவன் பெட்டு இது பண்ணுறான். நான் அதான் பச்சைக்கலாம் பெட்டு சொந்தமாக வாங்கிட்டேனாடா. அதுக்கப்புறமேட்டு வேறு ஏதாட்டுக்கு யூஸ்ஃபுல்லான கடை இல்லை. அது வாங்குகிற கடை இந்த ரெண்டு மூணு இந்த கடை மட்டும் தான். இதுக்குள்ளே போகணுன்னா இவனுக்கு காசு கொடுக்கணும். அவ்வளோதான், அவ்வளோதாங்க, அவ்வளோதான். என்னடா இது, ஈஸியாக ஏறிடுறேண்ணா. ஆனால் இதில் மட்டும்தான் ஈஸியாக ஏறிடுறேன். ஆனால் இதில் ஏற முடியல, என்னன்றது தெரில. ஒரு வேளை இதாக
இங்கே இப்படி யானைப்படி மாதிரி இருக்குங்களாங்க, ஒரு வேளை அப்படியா இருக்குமோ? ஆமாம், அப்படி தான் நான் ஏறியிருக்கேன். ஓ, இத்தனை கூட்டி யானைப்பட்டியாக யூஸ் பண்ணலாம். எப்படி யானைப்பட்டி? யானைப்பட்டி யானைப்பட்டி உங்களுக்கு தயாரிக்க கஷ்டமாக இருந்தால் இதில் வந்து வாங்கிக்கோங்க. இதுக்கு இது செலவு பண்ணி, நிறைய மரக்கட்டை செலவு பண்ணி இது பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் சாதாரண யானைப்படியே செஞ்சுட்டு போகலாம். ஓ ஓ ஓ ஓ, டைமண்ட் பிக்கக்ஸ் நம்ம ஏதாவது தோண்ட ஆரம்பிக்கலாம். இதான் இந்த ஸ்டேஷனு, அது பேர் என்னது, போலீஸ் ரயில்வே ஸ்டேஷன். எங்கடாது ட்ரெயின் எங்கே வெளியூருக்கு போயிருக்கு போல இருக்கு. வந்தோடனே நம்ம பே ஏறி போகலாம். நான் அங்கே விவசாயம் பண்ணுற இடம், அதுக்கு அவனும் பாதுகாப்பு இல்லையா? அடுத்த பாட்டில் வருவாங்கன்னு நினைக்கேன். அடுத்த பாட்டில் எல்லாரும் இந்த ஊர் பிரபலமாகி அடுத்த பாட்டில் வருவாங்கன்னு நினைக்கேன். சரி, அடுத்த பார்ட் 3 வருவாங்க. நம்ம இது மேலே ஏற முடியுதா? இல்லை, கரண்ட்டு டவர் மேலே ஏறினா சாக்கடிச்சு கீழே விட வேண்டிதான். இதான் கரண்ட்டு டவரு. அந்த மாதிரி அங்கே ஒரு கரண்ட்டு டவர் வச்சுருக்கேன். வேற ஐயோ, இந்த டைமண்ட் ஆட்டையாக போடலாமா? இவன் அதே தான் வச்சுருக்கான். ஒரு அயன்னு வச்சு எதாட்டு வாங்கலாமா? இருங்க, நம்ம இதுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே போய் என்னெல்லாம் இருதுன்னு பார்த்துக்கலாம். நைட்டாக போகுதுன்னு நினைக்கேன். அப்படின்னா நம்மளுக்கு இது அவனுக்கு தான் இப்போ தேவைப்பட போகுது. சே, நம்ம சும்மா நம்ம வீடு அதான் இருக்கு. அங்கே போய் இந்த பெட்டை போட்டுட்டு வர வேண்டிதான். இந்த பாலைவனத்தில் கட்டியிருக்கேன். இல்லை, பாலைவனம் இல்லை, கடல் பகுதி, கடல் மண்ணிது. ஏன் சாம்பிஸ் வந்துடக்கூடாதுன்னு நான் இங்கே வச்சிட்டேன். கதவு இங்கே வைக்க முடியல, அதனால் கதவுக்கு பதிலாக இது வச்சிட்டேன். ஓகே, இனிமேட்டு இந்த இது கதவே தேவையில்லை. மேலெல்லாம் போட்டேன், இது மேலே போகிறது. ஐயோ, இதுக்கடா நான் அங்கே போட்டேன். சே, பரவாயில்ல, இருக்கட்டு. இதுமா, ஐயோ, நீ இதை வச்சு தோண்டிடக்கூடாது. பெட் யாருன்னு கண்டிருக்கா? அடப்பாய். சரி, நம்ம இங்கே போட்டுக்கலாம். இங்கே ஓகே, நம்மளுக்கு ரெண்டு பெட்டு. காலையில் வச்சா நைட், இப்போ நம்ம நைட் டவராக இருக்க மேலே மொட்டை மாடியில் இருப்போம். அடையிடையே மொட்டை மாடி, இங்கேயும் ஒரு கரண்ட் டவர் மேலே போட்டால் சாக்கடிச்சு புளி கீழே விழுந்துட வேண்டிதான். சரி, நம்ம போகலாம். அங்கே இங்கே ஆட்டு பே சுற்றி பார்த்துட்ருப்போம். இந்த கிராமத்துக்கு ஒரு பேர் வைக்கணுமே, அதெல்லாம் பேர் போர்டில் எழுதி போட்டுக்கலாம். ஒரு போர்டில் எழுதி போடு. டேய், எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் தேவைப்படுறா, தாரியாடா. டேய், இவன் வேற, நான் அடுத்த பாட்டில் நிறையாவே டைமண்ட் சேர்த்து வச்சு நான் வந்து அடுத்த பாட்டில் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சு நிறையா இது வாங்கி காட்டுறேன். இவங்கிட்ட காசு கொடுக்காமல் இப்படியே நிறையா பேர் ஓடினாலும் ஓடிடுவாங்க. இப்படியே ஏறி டொப்பு உள்ளே குயிச்சு இவங்க இவன் பிற அருவாலை எடுத்து துரத்த ஆரம்பிச்சிடும். டக்குன்னு இவங்கிட்ட இருக்கிற டைமண்ட் எடுத்துகிட்டு போய் அவன் இங்கே நான் இவங்கிட்ட போய் கொடுத்து அப்படியே இங்கே போய் இந்த டைமண்ட் இதை எடுத்துகிட்டு அப்படியே ஓட்டியே போய் நம்மளை வெட்டி விடுவான். அதனால் நம்ம இப்படி குதிக்காமல் இருக்கிறது நல்லது. இது ஸ்டேஷன் எனக்கு என்னது இது குச்சி மதிக்கா? சரி, அங்கே கோழிலாம் போது கோழிக்கு சீட்ஸ் கொடுக்கணும், அதனால் நம்மளுக்கு தேவையில்லை. ஆமாம், நம்ம டைமண்ட் பிக்கெல்லாம் வாங்கிட்டோம், அதே நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. வேண்டாம், அடுத்த பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போய் என் வீட்டில் போய் நான் போய் இதை போய் வச்சிடலாம். என் கையில் இருக்குல்ல இந்த நிறைய திங்ஸ், அயன்னு வேறு டைமண்டு அவங்கிட்ட கொடுத்துட்டோமா? இருறா, நாளைக்கு வந்து ஆட்டியாக போட்டுக்கிறேன். நம்ம இன்றைக்கி குடிச்சு இன்றைக்கி வாங்கிட்டு அடுத்த நாளைக்கு பாட்டியாக போட்டு அவங்ககிட்ட கொடுத்து அப்படியே வாங்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் நாளைக்கு புதுசாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுருவான். நம்ம புதுசு புதுசாக ஷாப்பிங் பண்ணலாம். இன்னும் அடுத்த பாட்டில் நிறைய கடை வரும்னு நினைக்கேன். ஏன்னா அப்புறம் ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு இந்த ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக. நிறையா பேர் பொட்டி பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த ஊரில் வந்து வீடு கட்டி வேறு இந்த ஊரில் நிறைய பேர் கடை வச்சு அப்படியே இந்த ஊர் ஃபேமஸ் ஆகிடும், ஃபேமஸ். சரி, இதுக்குள்ள இதை வச்சு கம்பெனி. ஐயோ, உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது